फ्रेंड्स वेलकम टू डेलीशियस डाइनिंग இன்னைக்கு நாம சிக்கன் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை இது போல பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் லைம் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சாதான் நல்லா ஊறிட்டு இருக்கும் இத அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல 12 பல் பூண்டு 1 இன்ச் இஞ்சி 6 கிராம்பு 1 இன்ச் பட்டை 6 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு 4 காஷ்மீரி மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா இலை फ्लेவர்க்காக 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் மிளகு இத எல்லாத்தையும் தண்ணி சேத்தாம நல்ல கட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலா ஐட்டम्स கூடவே 1 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரவுண்ட் சிக்கன் சேர்த்துக்கலாம் அப்பதான் தண்ணி சேக்காம கட்டியா அரைக்க முடியும் அரைச்ச இந்த மசாலாவை ग्राउंड चिकन கூட சேர்த்துக்கலாம் இத நல்லா பிசைஞ்சி விட்டுறலாம் மசாலாக சிக்கன் கிரவுண்ட் கூட நல்லா பிரட்டினதும் 3 டீஸ்பூன் கள்ளமாவு கடலை மாவு இல்ல இது கள்ளை மாவு சட்னி கரைக்கறோம்ல பொட்டு கடலை அத வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் மீடியமா காஞ்சதும் இது போல கொஞ்சமா இந்த சிக்கன் எடுத்துட்டு கையில உருட்டிக்கோங்க உருட்டிட்டு காரை வடக்கி தட்டறோம்ல அது போல தான் இன்னொரு கையில வச்சிட்டு லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தட்டமா பிரஸ் பண்ணதும் நம்ம எண்ணெயில போட்டுறலாம் கொஞ்ச நேரம் வெந்ததும் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம் वड़ வெந்ததும் எல்லாமே மேலே இது போல வந்துரும் பொன்னிறமா மாறனது நாம எடுத்துறலாம் அவ்ளோதான் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் வடை ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம டெலிஷியஸ் டைனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू